எவ்வளோ தைரியம் இருந்தால் என் படத்தை பார்த்து கதை கரு என்னன்னு கேட்பீங்க நீங்கள்? மற்ற படத்துலாம் கேட்டீங்களா நீங்கள்? ஓடின படம் எதுக்காக கேட்டிருக்கீங்களா? நான் மட்டும் உட்காந்துருந்தா நாங்கள் மட்டும் இழிச்சவே என்ன தெரியிறோம். கோடி கோடியாக வசூல் பண்ணிச்சு எவ்வளோ எவ்வளோ காமிச்சிட்டு போயிட்டாங்க. கதையே இல்லாத படம்லாம் ஓடி இருக்குது. இதே ஒரு கடமான் பாறை, இது ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் தெரியும். ஆனால் சம்பவங்கள் நடக்கிறது அங்கே இல்லை. இளைஞர்கள்லாம் அந்த இடத்துக்கு போவாங்க, இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதா கதை. முதல்ல நான் அறிமுகப்படுத்திடுறேன். என் பையன் அலிகான் துக்ளக், அவன் வீட்டில் சும்மா இருந்தான், விஸ்காம் பண்ணிவிட்டு சரி போய் மற்ற கதாநாயகிகள் யாரும் கொடுத்தா காசு கொடுக்கணும், இவன் ஒருத்தான் ஓச்சு ஒருத்தன்ட்டு வீட்டில் இருந்தான், அதனால் சரி பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு கதாநாயகினா பண்ண மாட்டான் அப்படின்னு ரெண்டு பக்கம் ரெண்டு கதாநாயகியை விட்டு நடிக்க வச்சேன். அடுத்த ஜெய்சங்கரா முடிவு பண்ணிட்டீங்களா? அது சரி, அது மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. சிவகார்த்திகேயன் சொல்லுங்க சார். சொல்லிக்கங்க, அதனால என்ன இருக்குது, என்னமோ தான் சொல்லிக்கங்க. நீங்கள் அது அடுத்த சிவகார்த்திகேயன் ஜெய்சங்கரா போயிட்டாரு, இவர் சொன்ன மாதிரி அடுத்து அடுத்தவெல்லாம் இல்லை. நீ ஆயிரு, நீ உங்கால நில்லு, நல்லா நடித்து ஆடி நகைச்சுவையாக பேசி மக்களை கவரணும். ஏன்னா இவர் அலிகாந்த் துக்ளக், இவர் அமுதவாணன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இவர் உலகறிஞ்ச நாயகன் பாணி, நடனமாக இருக்கட்டும் நகைச்சுவையாக இருக்கட்டும் நீ தான் பிளாட்ஃபார்மில் பின்றே. இவர் ஆறுதுறை வசனக்கர்த்தா, பல படங்களில் பண்ணியிருக்கார். என் படம் எல்லாத்துக்குமே வசனம் அவர் தான். அவர் ரவி வர்மா இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த கூல் சுரேஷ் இருக்கார், இவர் பயங்கரமான ஒரு ஆர்வம், ஒரு கலை பித்தன், ஒரு கலை வித்தன், ஒரு நடிப்பு நமச்சல், ஒரு நடிப்பு சொறி, நடிப்பு சிறங்கு, அதாவது நடிகர் திரையத்துக்கு இல்லாத அளவுக்கு திறமைகள் இருக்குது. இந்த கோடம்பாக்கம் தான் பயன்படுத்த மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல, சிம்புவை கேட்டால் தான் தெரியும். சிம்புவுக்கு ரொம்ப ஆத்மார்த்த நண்பன். சந்தானத்தின் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தவங்க தான். ஆமாம், நல்ல நடிகர், இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நீங்கள் கேளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி, உதாரணத்துக்கு பிக் பாஸ்ல எப்படி கட்டி பிடிச்சி அப்படி தடவுறது இருக்குல்ல, இருக்கு போட்டோ பாத்துங்க. தேவையான கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறோம்ல, கருத்து இருக்குன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்கல்ல, இருக்கு போட்டோ பார்த்துங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கோவம் வந்து இந்த சேரை தூக்குறது, டேபிள் எப்படி அடிச்சு உடைக்கிறது, அந்த மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் படத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. கமர்ஷியலா சரிங்களா, கமர்ஷியலா கருத்து சொல்றதுக்கு அண்ணன் மன்சூர் அண்ணன் அந்த படத்துல நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. தம்பி துக்ளக் அவர்கள் இந்த படத்துல கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. எப்படி நம்ம அந்த பிக் பாஸுக்குள்ள இளவட்டங்கள்லாம் எப்படி ஜாலியாக இருப்பாங்க, அந்த மாதிரி தம்பி அதில் ஜாலியாகவும் இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணன் மன்சூர் அண்ணன் வந்து அதை மாற்றி ஒரு கதாநாயகனுக்குள்ள அனைத்து அம்சங்களும் உள்ள மாதிரி இந்த தம்பி துக்ளக் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் தம்பி துக்ளக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் வெளி இயக்குநர்கள் தம்பியை வந்து கமிட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். படம் ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த படத்தில் வந்து நான் ஒரு சிலை திருடனாக நடிச்சிருக்கேன். சிலை திருடிட்டு ஓடும்போது இந்த ஊர் மக்கள்லாம் திரட்டிட்டு வருவாங்க இல்லையா, அதில் வந்து சில பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் செட் பண்ணியிருந்தான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பொதுமக்களும் உள்ளே சேர்ந்துட்டாங்க, நிஜமாலே சிலை திருடு தான் வந்துட்டாங்க கூட அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சொல்லி இந்த மாதிரி இது வந்து ஷூட்டிங் தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த அண்ணன் இயக்குனர் அவங்களுக்கு படம் கண்டிப்பாக தரமா இருக்கும், வந்து பாருங்க. ஆக்ஷன், ரொமான்ஸ், கருத்து எல்லாமே அப்பா கட்டி தொங்க விட்ட மரத்தில் நிஜமாவே
கட்டி தொங்க விட்டாங்க. அது எங்க ஒரிஜினல் மரம், பெரிய மரம், உயரமான மரம் இல்ல, கயிறு கட்டி தூக்கி கணல் கண்ணல்ல. ஆமா, அது கணல் கண்ணன் நடிச்சிருக்காரு. சொல்ல கணல் கண்ணன் நடிச்சிருக்காங்க, சிவசங்கர் மாஸ்டர் நடிச்சிருக்காங்க. அதில் பல இதில் சொல்லலப்பா, கோச்சுக்கு போகிறாங்க. ஆமாம், நல்லா நடிப்பாப்புல, யூத் இருக்குது, ஏதோ பண்ணுவாப்புல, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் என்ன பண்ணுது, குழந்தை கட்டா குட்டிச்சவரன் கோடம்பாக்கத்தில் இன்னொரு நடிகர் இருந்தா போ உரைச்சிக்க அப்படின்னு. என்னப்பா சாங் சீக்வன்ஸ் பற்றி சார் சொன்னாங்க சார். அது வந்து அந்த எதுலேயும் சுட்டல சார், இல்ல ஒரிஜினல், ஏன்னா சார் வந்து ஸ்டுடியோல யாராரும் நாங்கள் வாய்ஸ் கொடுத்து ஆடிஷன் பண்ணோம், யாரும் செட் ஆகல. அப்புறம் ரவிவர்மா உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு சார் வந்து பாட்டி காமிச்சார், அவர் பாட்டு மாதிரி நானும் பாடி அந்த பாட்டு வந்து அப்படி போவீங்களா அந்த பிரபல நடிகர் மாதிரி? இல்ல சார், இல்ல இது ருத்ராட்சா தூங்குது. அந்த கானா பாட்டு எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. துக்லக் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆடி டான்ஸ் பண்ணிருக்காங்க, அபவான் பண்ணிருக்காங்க. அபவான் மன்னிக்கணும், அமுதவாணன் சார் ரொம்ப பிரமாதமாக ஆடிருக்காங்க. அந்த கானா சாங் வந்து டகுல் மாரி காதல், அந்த பாட்டு ரொம்ப மாத்திட்டு போனா நாக மாட்டம் வீணா கேளே டபுள் மாறி காத்துலே மஜா உனக்கு வாடா டபுள் ஸ்டாங்க் டாப் கத்துற சரக்கு இருக்குது தேனா போராட்டம் பண்ண சொல்லுங்க என்ன பண்ணோம். இல்ல இல்ல, போஸ்டர்ல தான் கிளாமர் இருக்கு படத்துல. ஐயோ, படத்துல ஒண்ணு இல்லையா? இல்ல படத்துல கரெக்ட் பண்ணாச்சு, படத்துல கருத்து இருக்கு. பொண்ணுங்க